அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, உடல் சூட்டை தணிக்கும் ஒரு சுவையான மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பொருட்கள்னு பார்த்துலாம். குல்கந்து வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பாதாம் வந்து ஒரு 10-12, நேற்று இரவே ஊற வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சாச்சு. சப்ஜா விதைகள் இது காலையில் தான் ஊற வச்சேன், 1 டீஸ்பூன் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அடுத்தது பாதாம் பிசின். பாதாம் பிசின் நேற்று இரவே தண்ணியில் வந்து ஊற வைக்கணும். அது வந்து குறைஞ்சது 8-9 மணி நேரம் ஊறணும் அந்த பாதாம் பிசின். கூட தேங்காய் பால், இந்த பொருட்கள் தான் தேவை. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பாதாம், குல்கந்து, பாதாம் பிசின், தேங்காய் பால் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு வந்து இனிப்பு வந்து தேவைப்படாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் தேன் அப்படி இல்லாட்டி நாட்டு சக்கரை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரே ஒரு சின்னதாக ஒரு வாழைப்பழம் மட்டும் இதனோட சேர்த்து அரைக்க போகிறேன். குல்கந்து வந்து பன்னீர் ரோஜா இதழில் வந்து தயாரிக்கப்படுறது. இது வந்து வயிற்றில் இருக்கிற பிரச்சனைகள், வாயு கோளாறுகள், வயிற்றில் இருக்க புண் இது எல்லாத்தையும் வந்து தணிக்கும் இந்த குல்கந்து. இந்த மில்க் ஷேக்கை வந்து அடிக்கடி வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, பெரியவங்களும் குடிக்கலாம். உடலில் இருக்க வெப்பத்தை வந்து நல்லாவே தணிக்கும். இதில் இருக்க அந்த பாதாம் பிசின், சப்ஜா விதை இதெல்லாம் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான மில்க் ஷேக் தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிகவும் நன்றி, வணக்கம். மற்றொரு நாள் வேறொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன்.